வணக்கம், என்னோட பேர் செந்தில். நான் கடலூர் மாவட்டம் பண்டுட்டி தாலுக்கா கீழகுப்பத்தில் வசித்து வருகிறேன். இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டில் ஒரு 15 வருஷமாக இருக்கேன். கார் வச்சுருக்கேன், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வேன் வந்துட்டு இந்த ஊரில் சின்ன சின்ன வேன், மகேந்திரா டூரிஸ்ட் வேன் ஒரு 4 வச்சுருக்காங்க. பட் அதில் கொஞ்சம் இடப்பற்றாக்குறதுல இதுலேயே கொஞ்சம் பெரிய வண்டியாக வாங்கலான்னு சொல்லிட்டு விசாரித்து பார்த்ததில் மகேந்திரா ஈச்சர் இந்த மாதிரி கம்பெனி நிறையா இருக்குது. அதில் கடலூரில் மகேந்திரா கம்பெனி இருந்துச்சு, அவங்கள போய் பார்த்தோம், வண்டியெல்லாம் பார்த்தோம். கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, லென்த் வைஸ் நல்லா இருந்தது. அதனால் கொஞ்சம் அந்த வண்டியை காட்டிலும் இது கொஞ்சம் ஹைட் அதிகம். உள்ளே மக்கள் ஏறி நிற்கும் போது பார்த்திங்கன்னா அது தலை இடிக்கிற மாதிரி இருக்கும். ஹைட்டானவங்களாம் நின்னாங்கன்னா இது கொஞ்சம் நல்ல ஹைட்டு இருக்கும். வண்டியில் அகலமும் பார்த்திங்கன்னா அந்த வண்டியை காட்டிலும் கொஞ்சம் அகலமும் அதிகம், லென்த்தும் அதிகம். BS6 வெஹிக்கிள், அதனால் கொஞ்சம் நாய்ஸ் பொல்யூஷன்லாம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் BS6 வண்டி எடுத்திருக்கேன், 1 இயர் ஆயிடுச்சு. BS6 வெஹிக்கிளுங்க தலை பார்த்தீங்கன்னா ஆட் ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூல் யூஸ் பண்ணுறோம். அந்த ஆட் ப்ளூ பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு 5000 கிலோமீட்டர் ஒரு ஒன்ஸு டேங்க் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். அது டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 11 லிட்டரு. அது நம்ம வந்துட்டு கரெக்டான ஸ்பீடு கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணோம்னா நல்ல ஆட் ப்ளூ வந்துட்டு நமக்கு மிச்சமாகும். ஓவர் ஸ்பீடு அந்த ரொம்ப ரேஸ் பண்ணி ஓட்டினாங்கன்னா ஆட் ப்ளூ வந்து கொஞ்சம் சட்டுன்னு இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் நார்மலான ஸ்பீடு நார்மலாக கரெக்டாக ஓட்டினோம்னா நமக்கு ஆட் ப்ளூ வந்துட்டு 5000 கிலோமீட்டர் வரும் ஒரு வாட்டி டேங்க் ஃபுல் பண்ணோம்னா. ஏன்னா மைலேஜ் வந்துட்டு 9 to 10 கொடுக்கும். எம்டியில் 10 தாராளமாக கொடுக்குது. ஆனால் கஸ்டமர் நிறைய ஏறிட்டாங்கன்னா ஓரளவுக்கு மைலேஜ் 8 to 9 வரும். வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஈச்சர் வண்டி இருக்குது. டிரைவர்ஸ் வந்து அந்த வண்டி ரெகுலராக எடுக்க மாட்டாங்க, அவங்க அதை விட இதுதான் கொஞ்சம் லைக் பண்ணுறாங்க. ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு, ஃப்ளெக்சிபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வண்டி நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா கம்பெனியில் ஐமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஃபோன்லேயும் வந்து இன்ஸ்டால் பண்ணி பாஸ்வேர்ட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் வந்து எவ்வளோ நேரம் வண்டி ஐடியில் வச்சுருக்காங்க, எவ்வளோ ஸ்பீடு போயிட்டுருக்காங்க, அடுத்தது வந்து எந்த பெட்ரோல் போங்களோ எந்த ஏரியாவில் எவ்வளோ ஃபியூல் ஃபில் பண்ணாங்க. சப்போஸ் ஃபியூல் வந்து அவங்க ஒரு 5 லிட்டரோ 10 லிட்டரோ 2 லிட்டரோ எடுத்தால் கூட உடனே நமக்கு வந்து அதில் பார்த்துக்கலாம் ஃபியூல் திப்ட்டுன்னு சொல்லிட்டு காமிச்சிரும். ஃபியூல் நம்ம ஆட் பண்ணும்போதெல்லாம் வரும். அடுத்து வந்து ஒரு ட்ரிப்பு போகிறோம், ஒரு 50 கிலோமீட்டர் போகிறோன்னா ஆவரேஜ் மைலேஜ் அந்த டிரைவர் எவ்வளோ ஆவரேஜ் ஓட்டிருக்காங்க நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்த நாள் இன்னொரு டிரைவர் ஓட்டுறானா அவன் ஓட்டும்போது எவ்வளோ மைலேஜ் தெரிஞ்சிக்கலாம். அது அந்த ஒரு அந்த டிரைவரோட சாம்பத்தியத்தை பொறுத்து தான் அந்த மைலேஜுங்கிறது நமக்கு கிடைக்கிறது. ஒரு டிரைவருக்கு ஒரு டிரைவர் மைலேஜ் பார்த்திங்கன்னா மாறும். ஒருத்தர் இப்போ ஓட்டினாங்கன்னா 8 to 9 வரும். ஒரு சிலர் ஓட்டினாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஐடியில் ரொம்ப நேரம் வச்சிருப்பாங்க. ஒரு கஸ்டமர் ஏற்றத்துக்கு ஒரு பிக்கப் பாயிண்ட் போய் 1 hour ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணால் கூட அவங்க 1 hour ஆஃப் அனாதே வச்சுருந்தாங்கன்னா நமக்கு மைலேஜ் சுத்தமாக வராது. அந்த டிரைவரை பொறுத்து தான் இருக்குது. நம்ம இதெல்லாமே அந்த இதில் பார்த்துக்கலாம், எவ்வளோ நேரம் ஐடியில் ஓடிட்டுருக்கு வண்டி, எவ்வளோ நேரம் டிரைவிங்கில் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ஐமேக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. BS4 BS6க்கு பார்த்தீங்கன்னா BS4 ஆல்ரெடி லாங் சேஸ் வண்டி போட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த BS6 பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடிலாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக வரும். இந்த கண்ணாடி பெரிய கண்ணாடி போட்டதில் என்ன ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா காற்று நமக்கு தாராளமாக உள்ள வென்டிலேஷன் காற்று நல்லா கிடைக்கிறதால மக்களுக்கு கொஞ்சம் சுவாசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த வாமிட்டிங் பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த வேனில். அந்த சின்ன வேனில் கொஞ்சம் அந்த கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹைட்டு சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹைட்டு வந்துட்டு நல்ல ஹைட்டு. BS6 வெஹிக்கிளில் புஷ்பேக் சீட்டு கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்த வண்டிங்கள்லாம் அந்த புஷ்பேக் சீட்டு கொடுக்க மாட்டாங்க, நார்மல் சீட்ஸ் தான் வரும். அதை நம்ம வெளியில் கொடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணி புஷ்பேக் சீட்டாக மாற்றுவோம். இப்படி பண்ணும்போது நமக்கு பணம் செலவாகும். பட் இப்போ ஆனால் அந்த செலவு நம்ம மிச்சமாகுது. புஷ்பேக் சீட் அவங்களே கொடுத்தாலும் நமக்கு அந்த டைமிங் மிச்சமாகுது. டிரைவர் சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 4-way அட்ஜஸ்ட்மெண்ட்டு, முன்ன பின்ன லெஃப்ட்டு ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்குது. டோர் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டிரைவர் சைட் டோர் ரொம்ப பெரிய டோர் கொடுத்துருக்காங்க. இறங்கி ஏறுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கால் இடிக்காமல் நல்லா இறங்கலாம் ஏறலாம். டர்னிங் ரேடியஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான இடத்துல டர்ன் பண்ணி வண்டியை திருப்பிக்கிற அளவுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். டர்னிங் ரேடியஸ் நல்லாயிருக்கும். பேராப்ளிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்பீடு பேர்லாம் வந்து நம்ம ஏறி இறங்கும் போது அந்தளவுக்கு தெரியாது, ரொம்ப ஸ்மூத்தாக ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். வண்டியில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா கம்பெனி டிரைவருக்கு இன்சூரன்ஸ் பண்ணித்தராங்க. 3 இயர்ஸ் வரைக்கும் 5 லட்சம் ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் வந்து கம்பெனி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு விபத்து அசம்பாதம் ஏற்படும் போது டிரைவர் உயிரிழப்பு ஏற்பட்டால் 5 லட்சம் ரூபாய் வரைக்குமோ, கை கால் ஏதாவது அடிபட்டால் 2 லட்சம் வரைக்கும் மகேந்திரா கம்பெனி இன்சூரன்ஸில் அமௌண்ட் அவங்களுக்கு அந்த குடும்பத்தார் கொடுக்குறாங்க. எரிபொருள் பார்த்திங்கன்னா நமக்கு மற்ற வண்டி காட்டில் நல்ல மைலேஜ் வர்றதால எரிபொருள் நமக்கு சிக்கனமாகுது, ஆட் ப்ளூ நமக்கு வந்துட்டு அதிகமாக யூஸ் ஆகாது. அதனால் நமக்கு மாதாந்திர கடைசியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு மிச்சமாகும், அந்த செலவுகள்லாம் கொஞ்சம் மிச்சமாகுது. வாடகைன்னு பார்த்திங்கன்னா மற்ற வண்டி கம்பேர் பண்ணுவோம், நம்ம வண்டிக்கு வாடகை கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்குது. அதனால் நமக்கு கொஞ்சம் வருமானமும் அதிகமாக தான் வருது. ஐமேக்ஸ் ஆப் மூலிமா பார்த்திங்கன்னா நியர்பை சர்வீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு நம்ம அதில் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அதனால் வந்துட்டு சிரமம் இல்லாமல் நம்ம அதில் பார்த்துக்கலாம்.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் எதாவது வந்துச்சுன்னா நமக்கு இப்போ முன்னாடியே நமக்கு அறிவிப்புகள் வந்துடும். ஐமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட் ப்ளூ குறைஞ்சாலோ இல்லை ஏதாவது ஒயரிங் கிட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குனாலோ எல்லாமே நமக்கு அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது அது. நான் கடலூர் செல்வி ஆட்டோமொபைல்ஸில் இந்த மஹிந்திரா க்ரூசியோ மேக்ஸிக்கு வச்சு வெஹிக்கிள் எடுத்தேன். ஐமேக்ஸ் மூலிமா அவங்களும் அந்த கிலோமீட்டர் எவ்வளோ கிராஸ் ஆகிருக்குன்னு பார்த்து சர்வீஸ்லாம் கரெக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க, சர்வீஸ் ரிமைண்ட் பண்ணுறாங்க, அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தாங்க, கரெக்டாக போய் சர்வீஸ் முடிச்சுட்டு நம்ம டைமுக்கு டெலிவரி கொடுக்குறாங்க. வண்டி நல்லாயிருக்கு. மக்களோட எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கணும், சீட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கிறதால மக்கள் வந்துட்டு இந்த வண்டியை ரொம்ப லைக் பண்ணுறாங்க. நிறைய ட்ரிப் வருது, ஷேக்கப்ஸ் நல்லா இருக்கிறதால, சீட்டிங் நமக்கு வந்து கொஞ்சம் இட வசதி இருக்கிறதால நிறைய ட்ரிப் கொடுக்குறாங்க, நிறைய லாபம் வருது. நான் நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன், நிறைய சம்பாதிச்சிட்ருக்கேன். நீங்களும் வண்டி எடுங்க, நல்லா சம்பாதிக்கலாம், வருமானம் நிறையா வரும். நன்றி.